அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்கவிருப்பது என்னவென்றால், நான்கு வகையான செஸ் ரேப்களை இன்று நான் உங்களுக்காக வழங்க உள்ளேன். அந்த வகையிலே இப்பொழுது நாங்கள் பார்க்கவிருப்பது என்னவென்றால், முதலாவது ரேப் பிலிடோர் ரேப். இந்த ரேப்பை இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். அதற்கு முதல் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓகே, பாருங்கள், ஆட்டத்திற்குள் செல்லலாம். முதலாவது மூ சிஃபோ, இது இங்கிலீஷ் ஓப்பனிங். ஓகே, அடுத்த மூ E5, இது இங்கிலீஷ் ஓப்பனிங், கிங்ஸ் இங்கிலீஷ் வேரியேஷன். அடுத்த நகர்வு நைட் C3. ஓகே, இப்பொழுது கவனமாக பாருங்கள். இப்போது நைட் நகர்த்தப்பட்டிருக்கின்றது, C3 நகர்த்தப்பட. நெக்ஸ்ட் மூ பிளாக்கினுடைய மூ, பிளாக் நைட்டை நகர்த்துகிறது C6. அடுத்து நைட்ஸ் F3, அடுத்தது G6, இது நார்மல் மூ. ஓகே, அடுத்தது D4. இப்பொழுது டேக் பண்ணுகின்றது பிளாக் சிப்பாய், வைட் சிப்பாயை கட் பண்ணுகின்றது, ஈக்ரோஸ் D4. ஓகே, இந்த சூழ்நிலையிலே வைட் நகர்த்துகின்றது தன்னுடைய நைட்டை D5 இங்கே நகர்த்துகின்றது. அடுத்த நகர்வு பிஷப் G7. ஓகே, அடுத்த நகர்வு பிஷப் G5. இப்பொழுது குயினை அட்டாக் செய்வதற்காக அந்த மந்திரி கொண்டு போய் அங்கே வைக்கப்படுகின்றது. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள், நைட் GE7. ஓகே, அடுத்த நகர்வு நைக்ராஸ் D4. அதாவது இந்த நைட் ஆனது இந்த பவானை கட் பண்ணுகின்றது. இப்பொழுது அடுத்த நகர்வு பிஷப் கிராஸ் D4. இப்பொழுது இங்கே நைட் போய்விட்டது. அடுத்த நகர்வு குயின் கிராஸ் D4. ஓகே, இப்பொழுது இந்த ஆட்டத்தை கவனமாக பாருங்கள். இப்பொழுது இந்த குயினை இழந்து எவ்வாறு வெற்றியை இந்த ஒயிட் பெறுகின்றது என்று பாருங்கள். அடுத்த நகர்வு நைட் கிராஸ் D4. இப்பொழுது கட் பண்ண, இப்பொழுது பியூட்டிஃபுல் மூ நைட் F6 அண்ட் செக். இப்பொழுது ராஜாவுக்கு செக் அடிக்கப்படுகின்றது, ஒன்றுமே செய்து கொள்ள முடியாது. இப்பொழுது நகர்த்த வேண்டியதானே ஃபெயிட்டுக்கு நகர்த்த, இப்பொழுது பியூட்டிஃபுல் செக்மேட் பிஷப் H6 அண்ட் செக்மேட். தட்ஸ் இட். இதுதான் இந்த ஃபிலிடோர் ரேப்பினுடைய அந்த செக்மேட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இப்பொழுது நாங்கள் பார்க்கவிருப்பது என்னவென்றால், இரண்டாவது ரேப்புக்கு போகலாம். அந்த இரண்டாவது ரேப்பினுடைய பெயர் வந்து கலோவின் கேம்பிட் ரேப். ஓகே, இந்த ஆட்டத்திலே எவ்வாறு ஒயிட் ஒரு செக்மேட்டை மேற்கொள்ளுகின்றது என்று நீங்கள் பாருங்கள். அதாவது 18 மூக்களிலே ஒரு அழகான செக்மேட் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றது இந்த கலோவின் கேம்பிட் ரேப்பை பயன்படுத்தி என்பதனை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், ஆட்டத்திற்கு செல்லலாம். அதற்கு முதல் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதலாவது மூ E4, அடுத்தது E5, நைட் F3, அடுத்து நைட் C6, நைட் C3, நைட் F6. இந்த நகருக்கு பெயர் போ நைட் ஓப்பனிங்காக இது காணப்படுகின்றது. அதாவது போ நைட் ஓப்பனிங், ஏனென்றால் 4 நைட்கள் காணப்படுகின்றன. அதாவது முன்னோக்கி முன்னிலை காணப்படாத பாருங்கள் இப்பொழுது. அதாவது இங்கே ஒரு நைட் இருக்கின்றது, இங்கே ஒரு நைட், இங்கே ஒரு நைட், இங்கே ஒரு நைட். அதனால் இதுக்கு போ நைட் ஓப்பனிங் என்று இதற்கு பெயர். ஓகே, அடுத்த நகர்வு நைக்ரோஸ் E5. இப்பொழுது பவானை எடுத்து, அதாவது சிப்பாயை கைப்பற்றி தன்னுடைய குதிரையை இழக்கின்றது இந்த வைட். இப்பொழுது குதிரை போயிட்டு விட்டது. அடுத்த நகர்வு D4, நைட் G6 பின்னோக்கி தள்ளப்படுகின்றது. அடுத்தது E5, நைட் G8. அதாவது வைட் பீஸ்கள், அதாவது இந்த சிப்பாய்கள் அந்த பிளாக் குதிரையை பின்னோக்கி தள்ளுகின்றன.
தங்களுடைய நகர்வின் ஊடாக இந்த நைட்களை பின்னோக்கி தள்ளுகின்றன. எனவே அடுத்த நகர்வை பாருங்கள், ஏஜ் ஃபோர். ஆம், அடுத்தது ஏஜ் ஃபைவ். அடுத்தது பிஷப் சி ஃபோ. அடுத்தது பிஷப் பி ஃபோ. அடுத்த நகர்வு இப்பொழுது இந்த வயிற்றானது ரேப்புக்காக, அதாவது நல்ல ஒரு ரேப்புக்காக இப்பொழுது தன்னுடைய காய்களை செட்டப் பண்ணி கொண்டிருக்கின்றது. அடுத்த நகரை பாருங்கள், பிஷப் ஜி ஃபைவ். ஆம், இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது குயினை காப்பாற்ற வேண்டும். எனவே குயினை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் என்ன செய்யணும் என்றால், இப்பொழுது உடனடியாக இந்த மந்திரியை இங்கே கொண்டே வைக்க வேணும். ஆம், அந்த மந்திரி அங்கே போகின்றது. அடுத்தது குயின் எஃப் த்ரீ. இங்கே வந்து மீண்டும் இந்த அட்டாக் உட்படுத்தப்படுகின்றது. இந்த கிங், ஏனென்றால் இந்த குயினால் இங்கே பட்டு செக் அடிக்க இந்த மந்திரியினாலும் இந்த கவர் எடுத்துக் கொண்டிருக்கிறது. எனவே செக்மேட்டாக போகின்றது. எனவே இதை தடுக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்கின்றது என்றால், எஃப் சிக்ஸுக்கு நகர்த்துகின்றது இந்த சிப்பாய். இது ஒரு பிளண்டர். இது பிளண்டருக்கான காரணம் இப்பொழுது மீண்டும் பாருங்கள், இந்த குயினானது இங்கே கொண்டு போய் வைக்கப்படமாக இருந்தால் இந்த லைனில் இங்கே செக் எடுத்து செக்மேட் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே குயின் போகிறது டி ஃபைவ்க்கு. அடுத்த நகர்வு டி சிக்ஸ். இது முன்னோக்கி தள்ளப்படுகின்றது. இப்பொழுது உடனடியாக என்ன என்றால், குயின் எஃப் செவன் அண்ட் செக். இப்பொழுது ராஜாவுக்கு ஒரு செக் ஏற்படுத்தப்படுகின்றது. அதாவது குயினுடனான செக். ஓகே, இப்போ என்ன செய்யலாம் என்றால், கிங்கை நகர்த்தப்படும். கிங் போகிறது டி செவனுக்கு நகர்த்தப்படுகின்றது. இ அடுத்த நகர்வு, பதிமூன்றாவது நகர்வு, இ சிக்ஸ் செக். சிப்பாயினால் இப்பொழுது செக். மீண்டும் கிங் போகிறது சி சிக்ஸுக்கு. அடுத்தது டி ஃபைவ் அண்ட் செக். அடுத்தாக மீண்டும் இங்கே போகிறது கிங் போகிறது பி சிக்ஸுக்கு போகின்றது. அடுத்த அடி குதிரையினால் ஏ ஃபோருக்கு சென்று செக். அடுத்த நகர்வு கிங் போகின்றது ஏ ஃபைவுக்கு போகின்றது. இப்பொழுதும் பிஷப் டி டூ அண்ட் செக். ஆம், இப்பொழுது என்ன செய்கின்றது என்றால், ஒரு அடுத்த தவறை விடுகின்றது. அதாவது இந்த நைட்டை கட் பண்ணுகின்றது. இதுதான் செய்ய முடியும், வேறு எதுவுமே செய்து கொள்ள முடியாது இந்த பிளாக் கிங்கினால். எனவே அடுத்த இலகுவான நகர்வை ஏற்படுத்துகிறது ஏ த்ரீ. ஆம், இன்னும் ஒரே ஒரு அடியில் செக்மேட் ஆக போகின்றது. அதாவது அடுத்த பிளாக்கினுடைய நகர்வு ஏ ஃபைவ். சிப்பாயை மாத்திரமாக, வேறு எதுவுமே செய்து கொள்ள முடியாது. இப்பொழுது பி த்ரீ அண்ட் செக்மேட். தட்ஸ் இட். இதுதான் இந்த ஆட்டத்தினுடைய, அதாவது கலோவின் கேம்பிட் ரேப்பினுடைய இந்த செக்மேட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த பகுதிக்குள் இப்பொழுது நாங்கள் போகலாம். ஆம், இப்பொழுது நாங்கள் பார்க்கவிருப்பது என்னவென்றால், மூன்றாவது வகையான ரேப்புக்கு போகலாம். இந்த மூன்றாவது ரேப் வந்து ஸ்கோச் கேம்பிட் ரேப்பை பற்றி பார்க்கலாம். பாருங்கள், இப்பொழுது நாங்கள் ஆட்டத்துக்கு செல்லலாம். அதற்கு முதல் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, முதலாவது மூ இ ஃபோ. இரண்டாவது மூ இ ஃபைவ். இது கிங்ஸ் பவான் ஓப்பனிங் மூ. அது நைட் எஃப் த்ரீ, கிங்ஸ் நைட் ஓப்பனிங். அடுத்தது நைட் சி சிக்ஸ், டி ஃபோ, ஈக்ரோஸ் டி ஃபோ. ஓகே, இந்த ஆட்டத்தை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு வந்து நைட் எஃப் ஜி ஃபைவ். அடுத்த நகர்வு ஏச் சிக்ஸ். இப்பொழுது என்ன செய்கின்றது என்றால், வைட் தன்னுடைய குதிரையை கிவ் அப் பண்ணுகின்றது. அதாவது ஃப்ரீயாக கொடுக்கின்றது விளக்குக்கு. அதாவது நைக்ரோஸ் எஃப் செவன். ஆம், பார்க்கலாம் என்ன நடக்கப் போகின்றது என்று. அடுத்தது குயின் வெட்டுகின்றது, மணிக்க வேணும் கிங் வெட்டுகின்றது எஃப் செவன். ஓகே, அடுத்தது பிஷப் சி ஃபோ அண்ட் செக். இப்பொழுது கிங் இ எயிட்டுக்கு நகர்த்தப்படுகின்றது. அடுத்த குயின் ஹெச் ஃபைவ் அண்ட் செக். இப்பொழுது என்ன செய்கின்றது என்று பாருங்கள். இந்த ஆட்டத்திலே அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். வைட்டினுடைய நகர்வு, பிளாக்கினுடைய நகர்வு ஜி சிக்ஸ். சிப்பாயை மீண்டும் பட்டி இங்கே செக் அடிக்க இப்பொழுது எதுவுமே செய்து கொள்ள முடியாது கிங்குக்கு. கிங்கு இ செவனுக்கே நகர்த்துகின்றது. அடுத்த நகர்வு குயின் எஃப் செவன் அண்ட் செக். ஆ, மீண்டும் செக், மீண்டும் நகர்த்துகின்றது டி சிக்ஸுக்கு இங்கே நகர்த்துகின்றது. அடுத்த நகர்வு பிஷப் எஃப் ஃபோர் அண்ட் செக். இப்பொழுது கிங் போகிறது சி ஃபைவுக்கு. அடுத்த நகர்வு குயின் டி ஃபைவ் அண்ட் செக்.
இப்பொழுது பாருங்கள் அடுத்த நகர்வு கிங் போகிறது பி ஃபோருக்கு நகர்த்த. இப்போது இலகுவானது செக்மேட் குயின் பி ஃபைவ் அண்ட் செக்மேட் தட்ஸ் இட். இதுதான் இந்த ஸ்கோச் கேம்பிட் ரே. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாருங்கள் அடுத்த 4வது ரேப்புக்கு நாங்கள் போகலாம். இப்பொழுது நாங்கள் பார்க்கவிருப்பது என்னவென்றால் 4வது ரேப். இந்த ரேப்பானது ரெட்டி ஓப்பனிங் ரேப், ரெட்டி ஆர்இடிஐ ரெட்டி ஓப்பனிங் ரேப். ஓகே, வாருங்கள் ஆட்டத்திற்குள் போகலாம். முதலாவது மூ நைட் எஃப் த்ரீ. இது வந்து சுகட்டோட் ஓப்பனிங், சுகட்டோட் ஓப்பனிங். அடுத்த டி ஃபைவ், அடுத்த சி ஃபோர், நைட் எஃப் சிக்ஸ், ஜி த்ரீ, பிஷப் எஃப் ஃபைவ். அடுத்த நகர்வு சி க்ராஸ் டி ஃபைவ், நைட் க்ராஸ் டி ஃபைவ், அடுத்தது இ ஃபோர், பிஷப் க்ராஸ் இ ஃபோர். இப்பொழுது என்ன செய்கின்றது என்றால், அதாவது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் குயின் ஏ ஃபோர் அண்ட் செக். இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த மந்திரி போக போகிறது இந்த செக்கின் ஊடாக. அடுத்தது நைட்டு டி செவனுக்கு நகர்த்த, இப்பொழுது பியூட்டிஃபுல் மந்திரி போகின்றது, குயின் பட்டுகின்றது. ஓகே, இந்த ஆட்டத்திலே இலகுவானது ஒரு வெற்றியை இந்த ஒயிட் பெறக்கூடியதாக இருக்கும். இந்த ஆட்டத்திலே ஒரு மந்திரியை இழந்து விட்டது இந்த பிளாக். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.